ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரூபம். நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ வந்து ஹோம் டூரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் லாஸ்ட் எபிசோடில் பார்ட் டூவில் பார்த்துருப்பீங்க, மிஸ்ட்ரி மிஸ்ட். ஆனால் உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அந்த மழை வந்து சூப்பராக இருந்துச்சு. மிஸ்ட்டு அவ்வளோ அருமையாக செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த பாட்டில் வந்து நான் வந்து மலை ஏறுறேன். ஆமாம், சாமி மலை ஏறுறதில்ல, அந்த மாதிரி நான் மலை ஏறுறத ஒரு வீடியோ அவங்களுக்கு போடுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். அதில் நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப வருஷம் கழித்து நான் மலை ஏறுறேன்னா, அதனால் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மிரன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2 பார்க்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எபிசோடை பார்த்துட்டு நம்ம பிளேலிஸ்ட்டை வந்து ஹோம் டூ 2021 அப்படின்னு இருக்குது, அந்த இதில் போய் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி மலை ஏறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வேற ஒன்றில் பேய் ஒன்று பார்த்தீங்கன்னா, அது என்ன நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த அளவு நான் வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு அது என்னன்னு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த தான் இப்போது மலைக்கு போகிற வழி. நான் வந்துட்டேன், மலை கிட்டக்க தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் ஓடை தான். இந்த வழியாகவும் மலையிலேருந்து தண்ணி வரப்போ இந்த வழியாகவும் ஃபுல்லாக நல்லா நிறையா வரும். நான் முதல் நடந்தே வரலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் சரி, பாதை கொஞ்சம் இந்த மாதிரி ஆஃப் ரோடாக இருக்கும், நல்லாயிருக்கும் போக. அதனால் வண்டியை கூட அங்கே மேலே ஏற்றி போட்டு நிப்பாட்டிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போயிருந்தோம். இந்த வழி தான் நம்ம வந்த வழி. அங்கே வீடெல்லாம் தெரியுது பாருங்கள். இன்னும் நான் மேலே போய் உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த வழியாக இப்படி மேலே ஏறி போகிறோம். இந்த வழியாகவும் போகலாம், வாங்க போய் பார்ப்போம். வழிதான் என்ன செடியோ இருக்குது, என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்னும் பண்ணா வந்திருந்தா தெரியும். இது வேறு ஏதோ வழி போகுது. இங்கிட்ட வழி இல்லைங்க. வாவ், இங்கே பார்த்தீங்களா, இங்கிட்ட யாரும் போகக்கூடாது. இங்கே பாதை இருக்குது, ஆனால் யாரும் போகக்கூடாதுன்னு
சொல்லு. நம்ம சிலந்தி பாஸ்லாம் வலை கட்டி வச்சுருக்குறாங்க கேட் போட்டு, தெரியுதுங்களா? இந்த செடியிலேருந்து இங்கே வரணும், ஒரு கரண்ட் கம்பம் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. சரி, நம்ம இதுக்கு எதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நம்ம சுற்றியே போவோம். ஆமாடி, ரெண்டு வழி போகுது, இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று போகுது. நம்ம இங்கிட்டே போய் பார்ப்போம். இதுக்கப்புறம் மேலே போக போக ரொம்ப முள்ளு மரமாக அடர்த்தியாக தான் அங்கே இருக்கும். நம்ம தான் பார்த்து போகணும். போட்டு தள்ளிடுச்சு நம்மளை. ஆள் போன பக்கில் போகிற மாதிரி பாதை போகிற போக்கில் நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேணாம், போய் கரெக்டாக இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டா சரி. சரி, பல போட்டு ஒரு பாதை போகுது. அப்பா, இங்கே கொஞ்சம் வந்தாச்சுங்க. இங்கே தான் கொஞ்சம் முள் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால போகலாம். ஆனால் வந்த பாதையை மட்டும் மறந்துடாதீங்க. பார்த்தீங்களா, சட்டையில் முள் மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க, குட்டி குட்டி முள்ளாக இருக்கும். பார்த்து பொறுமையாக எடுத்துக்கிட்டு வியூ தெரியுதுங்களா? நம்ம ஊர் வாங்க போ. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு முள் வந்து அந்த முள் எடுத்து விட்டேன்ல, அது என் கையில் குத்திடுச்சு. பார்த்தீங்களா, தூரத்துலேருந்து பார்க்குறப்ப எவ்வளோ சின்ன மலையாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா போக போக போய்கிட்டே இருக்குது. அதாங்க நம்ம ஊர். ஏறியாச்சு, இறங்குறப்ப தான் நம்மளுக்கு இருக்குது.
சரி, பயந்துட்டேங்க. இது பார்த்தீங்களா, ஏதோ இது கள்ளிச்செடி ஏதோ ஒன்று தான் பாம்பு மாதிரி தொங்கிட்டுருக்கு. சைடில் பார்க்க வந்துட்டு பக்கம் ஆயிடுச்சு. கிட்ட கொண்டோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பூச்சி சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது. ரொம்ப வருஷம் ஆச்சுலங்க, அதான் மூச்சவங்க அது பயங்கரமாக. இங்கிட்ட ஒரு பழம், இங்கிட்ட ஒரு பழம் நினைக்கிது போகட்டும். மழை பெஞ்சனால சரியாக வலுக்குதுங்க. இங்கே வர வரானா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா உச்சி மண்டே பிறந்துக்கிட்டு இருக்குது. பாருங்க நம்ம ஊரை, அதாவது இப்போ மலையில் வந்து நான் ஒரு கால்வாசி தான் ஏறியிருக்கேன், இன்னும் இருக்குது, இன்னும் செம்ம ஹைட்டு. பாறை தான் கண்டுபிடிக்க முடியலை எங்கிட்டு இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ஹைட்லேருந்து சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம அப்படியே மேலே கண்டினியூ பண்ணுவோம். ஜஸ்ட்டு மிஸ் செடி மாற்றி கண்ணமாயிருப்பேன்.
போ. வந்தாச்சு. எல்லாம் பார்ட்3 பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ பேயை பார்த்தானே ஒன்றும் காமிக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த வீடியோ கிளிப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு இடத்துல நான் அந்த செடிக்கு அடியில் வந்து குனிஞ்சு போகிறப்ப வந்து போயிட்டு நிம்புறப்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே ஒரு ஆள் வந்து அப்படி ஷேடோவாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ கிளிப்பை நான் இப்போ இடையில போடுறேன். நான் ஆக்சுவலாக அதை அந்த வீடியோவை நான் காமிச்சேன் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துட்டு காமிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ பேயிருக்கடா பேயிருக்கலான்ட்டு. ஏன்னா அங்கே மாநிலத்தில் கொஞ்சம் சம்பவங்கள் இதெல்லாம் நடந்துச்சு, அதனால் அதை வச்சு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் நம்பலை, அந்த இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ஆக்சுவலாக பேயில் ஒன்றும் இல்லைங்க. நான் செடிகளில் போயிட்டு எந்திரிச்சேன் பார்த்தீங்களா, அப்போ அந்த செடியில் இருந்த தண்ணி வந்து அந்த கேமராவில் வந்து லைட்டாக ட்ராப் ஆகிடுச்சு. அதனால விழுந்த ஷேடோ தான் அது, வேறு எதுவுமே இல்லை. பேயில் ஒன்றும் இல்லை, அதை தான் எல்லாம் பேய் அதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் அந்த வீடியோவை திருப்பி ரீப்ளே பண்ணி பார்க்குறப்ப தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்போ எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி பார்க்குறப்ப அது ஒன்றும் பேய் இல்லை, அது அந்த கேமராவோட தண்ணி விழுந்ததுனால வந்த ஷேடோ அப்படின்ட்டு. அதனால் அந்த மலையை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் ஆக்சுவலாக சொல்லணும், உண்மையிலேயே மலை வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போனதை விட இந்த டைம் வந்து சூப்பராக இருந்துச்சு மலை. ஆனால் என்னென்னா போகிறதுக்கு பாதை வந்து அவ்வளோவா இல்லவே இல்லை. செடி எல்லாமே எக்கச்சக்கமாக வளர்ந்து கிடந்துச்சு, செடி மரம் இதெல்லாம் பயங்கரமாக வளர்ந்து கிடந்துச்சு. ஆனால் உண்மையிலே என்ஜாய் பண்ணி போனேன், நல்லா என்ஜாய் பண்ணி போனேன். கொஞ்சம் திகிலாக இருந்தது, ஆனால் நல்லா சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. நான் மலைக்கு மேலே போக போக வந்து கொஞ்சம் லைட்டாக தூரம் விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லவேளை மழை பெய்யலை, மழை பெஞ்சிருந்துச்சுன்னா நான் சக்கையாக மாட்டிருந்துருப்பேன். அதனால் அந்த வேலை சந்தோஷம், மழை பெய்யாமல் இருந்தனால தப்பிச்சுட்டேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்தது. நான் ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட மேலே போய் டென்ட் போட்டு இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும், அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லென்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோ வந்து எல்லாமே இப்போ ஹோம் டூர் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஹோம் டூர் 2021 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அதில் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போட்டுக்கிட்டுருக்கேன். அது கன்யூஷாக பாருங்கள், உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் மேலேருந்து கீழே இறங்குற வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட் 4 வரும். அதில் ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு, அது என்னென்னு பார்ட் 4 உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ. பாய் சொல்லிருந்தேன், பாய் தாத்தா. முத்தா கொடுத்துரு, முத்தா கொடுத்துரு, முத்தா.